ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கைப்பக்கம் சேனல். நான் புவனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனலில் இந்த விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷனுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ண இரண்டு வகையான பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இரண்டு வகையான கொழுக்கட்டை மட்டும் இல்லை, பூரணமும் இரண்டு வகையில் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி கைப்பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்களை போயிடலாம். இப்போது இந்த கொழுக்கட்டை ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா, மாவு பயன்படுத்தாமல் அரிசி ஊற வச்சு செய்ய போகிறேன். இந்த அரிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை ஒரு 2 தடவை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி ஊறி தயாராக இருக்குது. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மாவை நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதை நம்ம வதக்கி தான் செய்ய போகிறோம். இப்போ வாங்க இந்த மாவை வதக்கி எடுத்துடலாம். இப்போது இந்த மாவை வதக்கி எடுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய்க்கு பதிலாக நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும். நெய் இப்போது சூடாயிருச்சு. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பச்சரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பச்சரிசி மாவை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அப்போ தான் மாவு உங்களுக்கு அடி பிடிக்காமல் வரும். இதே மாதிரி கை விடாமல் நல்லா கிளறி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. மாவு ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இந்த டைமில் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிடலாம். இப்போது அடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா மாவு நல்லா கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வந்திருக்கு. இப்போ இந்த மாவை கையில் தண்ணி தொட்டு இந்த மாவை தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும். இதுதான் சரியான பதம். மாவு நல்லா கரெக்டாக நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைக்கு பச்சரிசி மாவு தயார் பண்ணிட்டேன். அடுத்ததாக வாங்க இரண்டு வகையான பூர்ணம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது இந்த பூரணம் தயார் பண்ணுறதுக்கு கருப்பு எள்ளு வச்சு முதல்ல ஒரு பூரணம் செஞ்சிடலாம். அது பார்த்திங்கன்னா 3 அல்லது 4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் வெள்ளை எள்ளு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த எள்ளு நல்லா பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். அப்போ தான் கரியாமல் வரும். எள்ளு நல்லா பொரிஞ்சிருச்சு, நல்ல வாசனையும் வருது. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த எள்ளு நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த இந்த எள்ளை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். அப்புறம் இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகனட் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கையால் பிசைஞ்சு இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ முதல் பூர்ணம் தயாராகிடுச்சு. அடுத்ததாக வாங்க 2வது பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். இப்போது அடுத்த பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு போல் எடுத்து அதில் 1 1/4 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகனட் சேர்த்துருக்கேன். இது கூட பால் பவுடர் 1 தேக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட பவுடர் சுகர் 1 தேக்கரண்டி சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதையும் நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 வகையான பூர்ணம் தயார் பண்ணிட்டேன். இந்த பூர்ணத்தை சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்திருக்கேன். இப்போ வாங்க இந்த பச்சரிசி மாவோட இந்த பூர்ணத்தை ஸ்டஃபிங் பண்ணி கொழுக்கட்டை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த கொழுக்கட்டையை இந்த மாதிரி கொழுக்கட்டை அச்சில் நெய் தடவி ரெடி பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிச்சமான வடிவத்தில் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பச்சரிசி மாவில் பாதி மட்டும் தனியாக எடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு சாக்கோ கொல்கட்டை மாதிரி தயார் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது கொக்கோ பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாவு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், அதனால் இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது சாக்கோ கொல்கட்டைக்கு மாவு தயாராக இருக்குது. இப்போ இந்த கொல்கட்டை மாவையும் பார்த்திங்கன்னா இந்த அச்சில் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு இந்த பால் பவுடர் சேர்த்த இந்த பூர்ணத்தை இதில் உள்ளே வைக்கும்போது பார்த்திங்கன்னா வெளியில் ப்ரௌன் கலராகவும் உள்ள ஒயிட் கலராகவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 வகையான பூர்ணத்தோட 2 வகையான கொழுக்கட்டை தயார் பண்ணியாச்சு. இப்போது இந்த கொழுக்கட்டையை இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து, தண்ணி சூடானதுக்கப்புறம் இட்லி பிளேட்டை அதில் வச்சு இந்த கொழுக்கட்டை மாவு அதில் சேர்த்து 1/4 மணி நேரம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் கொழுக்கட்டை வெந்து சூப்பராக தயாராக இருக்குது. இந்த 2 வகை கொழுக்கட்டை மட்டும் இல்லை, இது கூட தேங்காய் கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, அப்புறம் சுண்டல் அப்படின்னு நிறைய வகையாக செஞ்சு இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சாமிக்கு படைச்சிருந்தேன். இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கைப்பக்கம் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வைங்க. அப்போ தான் நான் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.